அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் அதாவது துணை இராணுவ படைப்பிரிவுகளில் ஒன்றான சஸ்ட்ர சீமாபால்லேருந்து 2023க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 1 அக்டோபர் 2023க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் இதுக்கான முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து இது வந்து செயல்படும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன், இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் அண்டு டெலகிராம் பேஜில் தான் கொடுப்போம். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, நம்முடைய சேனலுடைய பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 மோர் லிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலகிராம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் டெலகிராம் இல்லை வாட்ஸ்அப் ஏதாச்சும் ஒன்றா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 1 அக்டோபர் 2023க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் கம்யூனிகேஷன், இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 200 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான பிஎஸ்டி அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், இதன்படி தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2 செப்டம்பர் 2023லேருந்து 1 அக்டோபர் 2023 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்டில் ஓப்பனாக இருக்கும். இந்த பிட்வீன் டேட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபை லேட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி, நேஷ்னாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியனாக இருக்கணும். இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் அதாவது ஆண்கள் மற்றும் பெண்கள் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் கம்யூனிகேஷன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ கேஜட் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் காம்படிஷன் போஸ்ட்டு கீழே வரும். இதுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 10 56,100 to 177,500 வரைக்கும் பேர் மந்த் வந்து பே பண்ணுவாங்க. இதில் த போஸ்ட் ஆர் டெம்பரரி பட் லைக்லி டு கண்டினியூ பெர்மனன்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டெம்பரரியான ஜாப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இது ஒரு முழுக்க முழுக்க நிரந்தரமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். அவங்க இதில் மென்ஷன் பண்ணுறது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா டெம்பரரி லைக்லி டு கண்டினியூ பெர்மனன்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே இது ஒரு பெர்மனண்டான ஜாப் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்டு ஏஜ் லிமிட். இந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் கம்யூனிகேஷனுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 35 இருக்கணும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிகிரி வந்து இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அவங்க கொடுத்துருக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெகக்னைஸான இன்ஸ்டியூட்லேயோ ஒரு ரெகக்னைஸான யூனிவர்சிட்டிலேயோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். டிசரபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்சிசி பிஆர்சி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். டிசரபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்சிசி பிஆர்சி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். இது கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இது வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 400 ரூபீஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து எக்ஸப்டட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி டீடெயில்ஸ், வேகன்சி டீடெயில்ஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்லேருந்து கம்யூனிகேஷன் அப்படின்ற போஸ்ட்டு, இதில் யூஆரில் 6 வேகண்டும், இடபிள்யூசியில் 1 வேகண்டும், ஓபிசியில் 3 வேகண்டும், எஸ்சியில் 2 வேகண்டும், எஸ்டியில் 1 வேகண்டும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 13 வேகன்சி இருக்குது. இந்த 13 வேகன்சியில் 10% அதாவது 1 வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்வரிஸ்மெனுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான www.ssbrect.gov.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போதைக்கு இவங்க வந்து ஷார்ட்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணல.
எக்ஸாமினேஷன் சிலபஸ் என்ன, இதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்ற எந்த ஒரு தகவலுமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலை. அவங்க ரிலீஸ் பண்ணோடனே நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்முடைய வாட்ஸ்அப் அண்டு டெலகிராம் பேஜ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல்வேறு விதமான படிப்பிரிவுகள் பற்றின தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜெய்ஹிந்த். நன்றி. வணக்கம்.